வணக்கம் நண்பர்களே. உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தில் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது நண்பர்களே. உக்ரைன் தலைநகரான கீவ் பகுதியிலிருந்தும் அதே சமயம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலிருந்தும் அதிகாரிகள் போலந்த் பெலாரஸ் எல்லையில் விரைந்து சென்றிருக்கிறார்கள். அதே சமயமாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதில் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்குமா இல்லையா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அதே சமயமாக உக்ரைன் நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தும்போது குண்டிட்டு தாக்குவதை முதலில் நிறுத்த வேண்டும், விமானங்கள் வான்வெளியில் பறப்பது நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதே சமயமாக இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக உடன்படிக்கை உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. முதலில் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பது உக்ரைன் நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய வலியுறுத்தல். அதன்படி இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு வெற்றிகரமாக முடியும் என்பதை நம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.